எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் உயிரளப்படையை பற்றி படித்தோம். உயிரளப்படைன்னா என்ன? உயிரளப்படைனா உயிரெழுத்துக்களில் இருக்கிற நெடில் எழுத்துக்கள் ஏழும் தங்களுக்குடைய இரண்டும் மாத்திரை அளவை விட அதிகமாகி ஒழித்தால் அது வந்து உயிரளப்படை. அந்த உயிரளப்படையோட வகைகள் என்னென்னு படித்தோம் இல்லையா? செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வகைகளை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல செய்யுளிசை அளப்படை. செய்யுளிசை அளப்படைனா செய்யுளில் ஓசை குறையும் போதோ அல்லது இசையை கூட்டவோ உயிர் நெடில் அளவெடுப்பது, அதுதான் செய்யுளிசை அளப்படை. செய்யுளில் ஒரு ஒரு எழுத்த ஒரு வார்த்தையை போட்டோன்னா அங்கே வந்து அதுக்கு ஒரு ஓசைன்னு ஒன்று இருக்குது. செய்யுளையே தாளம் போடணும் இல்லையா? அப்போ ஒரு ஒரு நொடி அளவோ இரண்டு நொடி அளவோ குறையும். அப்போ அதுக்காக நெடில் எழுத்த அளவெடுத்து எழுதிடுவாங்க. சில சமயங்களில் அதை பாட்டாக மாற்றுறதுக்காக கூட, சாதாரணமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை பாட்டாக மாற்றுறதுக்காக நெடில வந்து அளவெடுத்து எழுதுவாங்க. அதுதான் செய்யுளில் ஓசை குறையும் போதோ அல்லது இசையை கூட்டவோ உயிர் நெடில் அளவெடுப்பது செய்யுளி சடங்கு. உதாரணம், கடா கடித்தின் மேல். இது மட்டும் படிச்சுக்கோங்க போதும், இது ஒரு பாட்டு, அதோட பாட்டோட ஒரே ஒரு வரியை கொடுத்துருக்கோம். கடா கடித்தின் மேல், களிர்னா யானை, கடானா ஆண் யானைன்னு அர்த்தம். இதில் ஆ என்னும் எழுத்து இசையை நிறைக்க வந்துள்ளது. இந்த கடா கழிவுல இந்த ஆ இருக்கு இல்லையா, அது வந்து கடான்னு எழுதி கடா இக்கு அப்படி இந்த ஆ இல்லாமல் எழுதினா கூட சரியாக தான் இருக்கும். ஆனால் இசைக்கோசரம் கடா கழித்தின் மேல் அவங்க பாடுவாங்க, பாட்டாக வரும், அது அதை நிறைக்க வந்துள்ளது. கடா கழிவு என்று எழுதினால் செப்பலோசை குன்றும். கடா களி கடா களிருன்னு எழுதி ஆ இல்லாமல் எழுதினா ஓசை குறையும். அதுக்காக கடா கடா ஆ சேர்த்து எழுதினால்தான் இசை சரியாக வரும். அதாவது வெண்பாவுக்குன்னு ஒரு இசை இருக்குது, அது சரியாக வரும். அதுக்காக தான் கடா என எழுதினால் மட்டுமே மாமுன் வெண்டலையாகி. மாமுன் வெண்டலைங்கிறதுலாம் வெண்பா இலக்கணம். இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அப்போ இது எப்படி ஈஸியாக இருக்கோ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால இதை குருட்டுமான படம் பண்ணுவீங்க. மாமுன் வெண்டலையாகி புளிமா என்னும் வெண்பாட்டு சீர். வெண்பாட்டு சீர் புளிமா தேமா அதெல்லாம் வெண்பாட்டு சீர், அது அதுவும் பின்னாடி கற்றுக் கொடுப்போம். செப்போலோசை ஆகிறது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், கடா கடித்தின் மேல். இதில் ஆ என்னும் எழுத்து இசையை நிறைக்க வந்துள்ளது. இந்த ஆ இல்லாட்டியும் சரிதான், ஆனால் ஆ போட்டு எதுக்காக எழுதியிருக்காங்கன்னா இசையை கூட்டுறதுக்காக. கடா களிறு என்று எழுதினால் செப்பலோசை குன்றும். கடா என எழுதினால் மட்டுமே மாமுன் வெண்டலையாகி புளிமா என்னும் வெண்பாட்டு சீராகி செப்பலோசை ஆகிறது. வெண்பாவுக்குரிய ஓசை தான் செப்பலோசை. அது கிடைக்கணும்னா வெறும் கடா எழுதக்கூடாது, ஆவும் சேர்த்து எழுதணும்னு சொல்கிறாங்க. இதுதான் செய்யுளிசை அளப்படை. அடுத்தது இன்னிசை அளப்படை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசையை தருவதற்காக குரில் நெழிலாக அளவெடுப்பது இன்னிசை அளப்படை. இப்போ கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இந்த குரலில் நேற்றே சொல்லி கொடுத்தாச்சு இந்த குரல், அதுக்கு உதாரணமாக இதை எழுதலாம். இப்போ கெடுப்பதும் எடுப்பதும்னு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்னிசையாக மாற்றுறதுக்காக கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழைன்னு வருது. இந்த குரலில் கெடுப்பதும் எடுப்பதும் என எழுதினாலும் வெண்டலையில் பிழை வராது. போன பாட்டு போன உயிரளப்படை உதாரணத்தில் சொன்னோம் இல்லையா, வெண்டலை அது பிழை வராது. எனினும் இனிய ஓசைக்காக அளவெடுத்துள்ளது. அடுத்தது சொல்லிசை அளப்படை. ஒரு வினைச்சொல்லை வினையச்சமாக மாற்றுவது சொல்லிசை அளப்படை. வினைச்சொல்லாம் என்ன? வருதல், போதல், நிற்றல், இது எல்லாமே சாப்பிடுதல். ஒரு வினையை குறிக்க சொல் வந்து வினைச்சொல். அந்த வினைச்சொல்லை வினையச்சமாக மாற்றுறது. எப்படி வினையச்சமாக மாற்றுறது? வருதல்லாம் வந்து, சாப்பிடுதல்லாம் சாப்பிட்டு, அப்படி நிறுத்துறது தான் வினையச்சம். வினைச்சொல்னா வருதல் போதல் அதெல்லாம், வினையச்சம்னா வந்து போய், அப்படி அப்படி ஒரு எச்சமாக நிறுத்துறது, அதாவது குறையாக நிறுத்துறது தான் வினையச்சம். சொல்லிசை அளப்படை. வினைச்சொல்லை வினையச்சமாக மாற்றுவது சொல்லிசை அளப்படை. இதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. இன்சொலால் ஈரம் அலை. இது வந்து உதாரண பாட்டு. இன்சொலால் ஈரம் அலை அலை ஈ. இங்கே எது அளவெடுத்து வந்திருக்குங்கன்னா ஐ வந்திருக்கு. அலை ஈ, ஐக்கு அப்புறம் ஒரு ஈ, அந்த ஐயே எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற மாதிரி வந்திருக்கு.
அழகுதல் என்பது வினைச்சொல். அலையினா அழகுதல், அதுதான் அப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. அளவுதல் என்பது வினைச்சொல், அளவி என்பது வினையச்சம். எப்படி போதலுக்கு போய், அதே மாதிரி அளவுதலுக்கு அளவி என்பது வினையச்சம். இந்த அளவியையும் மாற்றிருக்காங்க. எப்படி இசையாக மாற்றிருக்காங்க, அழகி என இசை சொல்லாக அமைத்திருப்பதால் இது சொல்லிசை அளவுடை ஆகும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழகிங்கிறது அளவுதலோட மாற்றம், அளவுதலோட வினையச்சம். அதையும் இன்னும் இசையாக மாற்றி ஈயா சேர்த்து இருக்காங்க. அழகிய தான் அழகின்னு எழுதியிருக்காங்க. ஸோ வினை சொல்ல வினையச்சமாக மாற்றி அதையும் இசை சொல்ல மாற்றி எழுதியிருக்காங்க. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உயிரளப்படையோட வகைகளை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.